Hello viewers, நான் உங்க host அரவிந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா Prince of Persia: Forgotten Sands Part 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து Part 1 வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருந்தோம். அதனால Part 2 இப்படி கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. லைவ் ஸ்ட்ரீம் நம்ம PC வந்து புஷ் பண்ண மாட்டேங்குது லைவ் ஸ்ட்ரீமை. ஸோ அதனால தான் நம்ம ஆஃப்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பட் Part 3 வந்து நம்ம மேக்ஸிமம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா அந்த ப்ராப்ளம் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அது வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கும் போல். ஓபிஎஸ் தான் கொஞ்சம் மக்கார் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நம்புவோம். சரி, ஓகே, நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக இங்கிருந்தால் விட்டோம், இங்கிருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நான் அந்த சேவ் ஃபைல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கேமோட முடிச்ச அந்த சேவ் ஃபைல்லாம் முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்ட்டு. ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸே நேரம் மத்தியாயிருப்போம். அது எப்படியோ ரிகவரி பண்ணி எடுத்துட்டேன். அது ஏன் எடுத்து வச்சுன்னு கேட்டால் புதுசாக விளாட்லாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விளாட்லாம், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சும்மா அந்த பவர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க தான் நான் எடுத்து வச்சேன். உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன சொல்லணும், ஐயோ இந்த மாதிரி நம்ம வேகமாக ஓடி வந்துருந்தா நேரம் இந்த இது முடிச்சிருக்கலாம். நான் அவங்ககிட்ட பேசிட்டே மெதுவாக போயிட்டேன். ஓகே, இதில் எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் மறந்துடுச்சு. கேட்டேன்னு நான் அந்த டோரே மறந்துட்டேன். ஓகே, கரெக்டாக போயிடலாம் இப்போ. ஓகே, போட்டானே. ஓகே, வந்தாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டுக்கல. ஓகே, நாம பண்ணலாம், பண்ணிடலாம். ஓகே, இது நம்ம இந்த இது நம்ம லைவ்ல கொஞ்சம் முடிச்சோன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, பசில் ஏதோ கண்டானே நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சாச்சு. ஏன்னா இந்த கேம் வந்து நான் கொஞ்சம் லைவ்ல பண்ணால் தான் எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா நான் மட்டும் தனியாக விளாண்டுட்டு தான் போர் அடிக்கும். ஏன்னா பழைய கேமில் கொஞ்சம் அதனால தான் நான் இந்த கேம் லைவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஆஃப்லைன்லேயே பண்ணுறான்னு சொன்னாங்க. ஒர்க் ஆகல என்னென்ன ஆனால் கொஞ்சம் லைட் எப்படி சொல்கிறது போர் ஆகும் தான் நான் வந்து லைவே பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஆக்சுவலி இந்த கேம் வந்து ரொம்ப குட்டி கேம் தான். ஒரு 3 பாட்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 4 பாட்டு தான் வரும். நம்ம 2 3 பாட்டில் இதை என் பண்ண இழுக்க வேணாம் இந்த கேம். ஓகே, வேணாம் வரானுங்க. யாரா நீங்கள்? வாங்க வாங்க, உங்களுக்குலாம் அந்த பவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பவர்ஸ் சொன்னால அந்த பவர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பவர் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நான் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 வந்து இந்த ஃப்ரீசிங் பவரு. ஃப்ரோசன் ஆயிடுவானுங்க எல்லோரும். அந்த தெரியுதா அந்த நம்ம தானோஸோட ஸ்டோன் ஷாட்டாக இருக்குது பாருங்க நம்மளோட ஹெல்த் பார் கீழே. அதில் வந்து இது ஒன்று வந்து ஃப்ரீசிங்க்கு போனோம் போனோம். ஓகே, காலி ஆகிட்டாங்க. இப்படி தான் போகணும் போலையே. அப்படியே ஏறா குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, இவனுக்கெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு ஒரு சின் இருந்துச்சுல பாவம். அந்த அந்த சின்னால இவனுக்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸாக மாறிட்டானே பாவம். டிஸ்ட்ராய் த ஹிடன் ஸ்கேப்பர் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, அது ஒரு ஸ்டாச்சு ஆட்டம் தூக்கும் போல். அது நம்ம உடச்சிட்டே போயிடலாம். பிகாஸ் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போல். எதுக்கு கிடைக்கிறத விடணும், நம்ம அதை முடிச்சுட்டு போயிடலாம். அடப்பா, இதில் ஒன்றுமே தெரிலடா நீங்கள். இருக்காடா இவ்வளோ பில்டப்பு. நல்லா வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. get on the jump. Okay, even அவங்க அண்ணா இருக்கா மாலிக். There you are. After the chamber collapsed. Are you all right? Yes. We have to stop the creatures that escaped the seal. Most of them are headed for the fortress. If I can close the gates, that will keep them from overrunning the countryside. From there, I'll have to find a way to re-imprison them all. I know a way. I have the other half of your medallion. If we reunite the pieces, it will seal the army away again. How do you know that? It's complicated, but I think it will work. These creatures are turning all of my men into statues. I think these medallions are protecting us. If you let go of your half, you're in danger. If we're going to reunite the pieces, I want you standing next to me. Meet me at the gates. Okay. You must be careful. I started the palace's defense system. There are traps everywhere. I noticed. Okay, என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இவர் வந்து சொல்லிருக்காரு நம்ம மாலிக் கிட்ட இந்த மாதிரி அந்த ரெண்டு மெடாலியனை ஒன்னு சேர்த்தாதான் நம்ம அந்த இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. பட் ஆனா மாலிக் வந்து எனக்கு என்னமோ அது சரியா படல பிகாஸ் அந்த மெடாலியன்ஸ் தான் நம்மளை வந்து சேஃபா பாத்துக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம பிரின்ஸ் ஆனால் வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மாலிக் வந்து என்னமோ கொஞ்சம் ஃபிஷியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு? ஆனால் இப்போ அவன் ஆனால் மாலிக் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு ஓகே மாலிக் வந்து ஒரு சிச்சுவேஷன் என்னடா நீ மேலே ஏறுறா மாலிக் வந்து ஒரு இதில் என்ன சொன்னாருன்னா நம்ம இது ஒரு வேளை ஒன்று சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து என்னை கேட்டில் மீட் பண்ணு அங்கே ஒரு கேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது என்ன கேட்டுன்னு தெரில போய் பார்ப்போம் அது என்ன கேட்டுன்னு அங்கே தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓ இந்த பல்துலா ஓகே இதெல்லாம் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து ட்ராப்ஸாட்ட இல்லை இது ட்ராப்ஸோட பயங்கர டேஞ்சரஸானது டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ என்ன வேணும்னா இந்த ரீவைண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல இந்த ப்ளூ கலரில் அது கொஞ்சம் நமக்கு இப்போ தேவைப்படுது ஏன்னா அது வேணும். ஓகே பிடிச்சிடுறா கைக்குள்ள இது தவறான விஷயங்கிறது நேரம் எகெயின் மறுபடியும் ஆகிட்டோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ரீவைண்ட் பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் விளாடும்போது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படியே பழகிடும் போக போக. அது பிசியில் வேறு நான் ரொம்ப நாள் கழிச்சு கேம் விளாட்றேன். கடைசியாக நான் பிசியில் லாக்டவுனில் நிறைய கேம் விளாண்டேன். பிசியில் பேட்மேனோட அர்க்கம் சீரீஸ் எல்லாமே முடித்தேன் பிசியில். ஆனால் லேப்பில் ஆடல நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் தான் ஆனேன். ஆமாம் அதுக்கப்புறம் நான் ப்ளே ஸ்டேஷன் தான் ஃபுல்லாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறனால ஓகே என்ன நம்மளுக்கு கரெக்டாக நேரமே வராது. ஓகே இது ஓடிடலாம். அப்கிரேட் அவைலபிள்னு வந்துட்டு இருக்கு என்னடா அப்கிரேடே பண்ணலையான்னு கேட்காதீங்க. அந்த சேவ் நான் எடுத்தனால ஆல்ரெடி எல்லாமே அப்கிரேட் பண்ணியாச்சு. இது இது இன்னும் அன்லாக் ஆகலை இது என்னன்னு தெரியல. இது டபுள் எனர்ஜி ஓகே இது என்னன்னு தெரியல டபுள் எனர்ஜி எனிமீஸ் ஓகே ஓகே இது மட்டும் அன்லாக் ஆகலை இது என்னன்னு தெரியல பார்ப்போம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு அதே அப்கிரேட் பண்ணிட்டோம். அப்கிரேட் ஓகே இதுக்கு இது மூவ் ஆகுமா நான் மூவ் ஆகுது நான் கவனிக்கவே இல்லை என் நேரம் அப்போட்டு தைக்கிட்டு போனேன் நம்ம டே விழுந்துடாதரா. ஓகே நான் கீழே வழி இருக்குன்னு நினச்சேன் மேலே தான் இருந்துருக்கு டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோம். ஆடாடாடா யாரா நீ ஓட ஓட இன்ஸ்டியூட் அப்படி பிடிச்சிருச்சு. ஓகே சுற்றிட்டே இருப்போம் கரெக்டாக ஒரு டைம் வேணும் குடிச்சிடலாம். நமக்கு இப்ப ஹெல்த் முக்கியம் இல்ல நமக்கு அந்த ரீவைண்ட் நம்ம எத்தனை எலி பாருங்க நம்மளோட கத்தி அப்படியே மிளிருது அது சூப்பரா இருக்குல இந்த கேமோட ஸ்வாட் एक्चुअली இன்னொரு ஸ்வாட் கிடைக்கும் அந்த வெச்சு தான் நம்ம ரட்டாஷை போட முடியும் அப்படி சொல்றாங்க ஓகே நம்ம பிரின்ஸ் வந்து அவங்க அப்பா திட்றாரு அவங்க அப்பா என்ன சொல்லி அம்ச்சட்டாருன்னா உங்க அண்ணங்கிட்ட போய் எப்படி வந்து கத்துக்கிறது இந்த ஒரு ஆர்மியை எப்படி கமாண்ட் பண்றது கத்துக்கிறது அப்படின்னு கத்துடுவான்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்க வந்து எப்படி சேஸ் பண்றதுன்னு தான் நான் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அது என்ன உண்மைதான் நினைக்கிறேன்னா பிகாஸ் சேசிங்கா போயிருக்கு அது வந்து நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க ஏன்னா பிரின்ஸ் வந்து பெரிய ஆள் தானே இவரு கத்துக்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து எப்படி சொல்றது இது வந்து டைம் லைன் படி பார்த்தோம்னா இந்த இது வந்து ரொம்ப முன்னாடி நடக்குது சான்ஸ் ஆஃப் டைம்ல இருக்கலே வந்து பிரின்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவர் அப்பதான் வந்து ஒரு கிங்கா முடிசூட்டப்படுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு டைம் லைன்ல நடக்கிற கேம் தான் சான்ஸ் ஆஃப் டைம் அதுக்கும் முன்னாடி நடந்ததுதான் இந்த ஃபர்கெட்டன் சான்ஸ் ஸோ இதுல வந்து அந்த சாண்டோட அந்த அந்த ஸ்வாட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த குட்டியா இருக்கும் அந்த ஸ்வாட் பேர் என்னன்னு தெரியல அது அந்த ஸ்வாட் கூட இதுல ஓகே அந்த ஸ்வாட் கூட இதுல டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இது ஆனா இந்த கேம் வந்து லாஸ்டா தான் வந்துச்சு ஆனா இந்த கேம் வந்து எல்லா கேமோட கிராபிக்ஸ் படி ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனா ஸ்டோரி படி ஒண்ணுமே அவ்வளவு பெருசா காம்ப்ளிகேட்டான ஸ்டோரிலாம் இல்லை ரொம்ப லீனியரான ஸ்டோரி ஏன்னா கொஞ்சம் டைம் லைன் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முன்னாடி இருக்க டைம் லைன்ல விட்டுருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை காம்பேக்ட் சிஸ்டம்லாம் மேக்ஸிமம் சேமா இருக்க மாதிரி தான் எனக்கு இதுல மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் மற்றபடி அந்த கேம் எல்லாத்தையுமே காம்பேக்ட் சிஸ்டம்லாம் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கும் ஆனால் அந்த டைம்ல நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறோம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியான்னு கேட்டால் டூ த்ரோன்ஸ் தான் சொல்லுவாங்க அதில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது அதில் அது கொஞ்சம் எப்படி சினிமேட்டிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா டூ த்ரோன்ஸ் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கேம் பக்கா செய்கன்னு தான் சொல்லணும் அது அந்த கேம் வந்து இப்போ வந்து சான்ஸ் ஆஃப் டைம் ரீமேக் பண்ணியிருக்காங்களே அது வந்து நம்ம இந்தியன் தான் வச்சு பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டுடியோஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க ஒரு வேளை டூ த்ரோன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் அது யூபிசாஃப்டே எடுத்து தான் அங்கே இருக்க யூபிசாஃப்டே எடுத்து தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்னடா இது எப்படி வழி போகிறதுனே தெரியலையே நான் கூட பேன் பண்ணிருக்கேன் சரி ஓகே நான் வந்து திருப்பி வச்சு பார்க்குறேன் எப்படி போறேன்னு ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு ஆனா இன்னொரு பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கேம் வந்து டெவலப் ஆச்சு அது வந்து இப்போ கூட ரீசெண்டா வந்துச்சு கிளிப் பண்ணலாம் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ரெட்ரிபியூஷன் அது வந்து அந்த கேம் வந்து அது சூப்பரா இருக்கு காம்பேக்ட் சிஸ்டம் அந்த எப்படி சொல்றது அந்த பிசிக்ஸ் அந்த விஸ்வல் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு ஆனா அதை வந்து அந்த கேம் வந்து என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் 3 அது சேஞ்ச் ஆயிடுச்சு அது வேற ஆனா அசாசின்ஸ் கிரீடும் ஒரு பெரிய ஹிட்டுன்னே சொல்லலாம் அந்த கேமும் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஹிட்டு தான் தந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேமோட என்ஜின் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஓகே இப்படி குதிச்சு வருமா ஓகே இப்படி குதிச்சிடலாம் போல கொஞ்சம் இது ஃபாஸ்டா மூவ் பண்ணும் அடாடா டே டே என்னடா நீ கொஞ்சம் டைமிங் குள்ள பண்ணும் போல ஓகே வந்தாச்சு படி ஒரு டே அப்படியே வந்தாச்சு ஐயோ எகைன் கியர் அதனால பஜ்லா தரீங்க வாட்சி கொஞ்சம் பேர் வரானுங்க ஆனா இந்த கேம் வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல ஆக்ஷனா இருக்கும் இப்பதான் கொஞ்சம் பஜ்லா தருவானுங்க ஓகே இது எதுக்குன்னு தெரியலையே ஓகே ஹோனே சுத்தமா எது எது எதுக்கும் தெரியும் நினைக்கிறேன் போவோம். ஓகே இது வந்துச்சு. இதுல தாவிரோம். ஒரே தாவல்களா இருக்கு. ஓகே இது இது பாம்ப் ஆகுது. ஓகே அங்க ஒண்ணு இவனே வேற மேல கத்திட்டே இருக்கானே. உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் பாருங்க. बड़ी पुष्टा आनो ड्रोन अंचा पुष्टा यानी प्रिंस ऑफ पेर्शिया ले वंदे रोम्बा कस्टमार ने देने न पातेंगे इस मामले ना टूथ्रोंस मुड़च टाइना वंदे टूथ्रोंस मुड़िकले ना नचरे ना एक्चुअली ना टूथ्रोंस मुड़च टाइना नाला अपना ना यूज़ बाता टूथ्रोंस मुड़च माँ मुड़िकले आने एक तेरला बिन ना नचरे ना बट टूथ्रोंस उन्हें मुड़च टाइना नाला नाव करके अनेक तो अनेक मुड़ी क्लाइंट्स होना ना निकला ना ना अपने ना योजना पता है तो वीडियो ला पढ़े वीडियो ला पास रिम्बोदा न्याव होते चे ना तूतरन संधे ऑलरेडी मुड़ी चा ये अपने ला इंगे बच्चे की हैं उन्हें पुर लिया इप्रे पैर लामे उन्हें पुर ला अपने ला कांग बच्चे कांग ने कर ला चना मुड़ी पैर हो कोई रिपो मुड़ी ऐसे पड़े कट्टा ला बच्चे कांग इवन कैमरा एंगल वाला इधर फिक्स्ड कैमरा एंगल कौन जो आधे मरी लाइट आ थर्ड परसेंट है ला फुल्ला फिक्स्ड इन सोलम रिया दे यो ये ना ला उन्हें पर ले हैं क्या नाम है तो रिवर्स में करा सुती सुती वाला मरी आ रही है वैसे हम फाइन अंदर वाला ना अच्छा पर नहीं कैमरा एंगल चेंज आऊँ ना टेंशन टेंशन इंगिरुक्के इंगिले या कैमरा एंगल चेंज आऊँ मटिंग येन्ना लाये थे इधर परावाले ने गेम है टूथ्रोंस अंदे बेस्ट तो तंदर पाँगे यूबीसॉफ्ट अंदर टाइम लाने अंदे उरे हाई बजट गेम आ नल्ला उरे एपिसोड आजे उरे वारा लेवल गेम आदा यूबीसॉफ्ट तंदर पाँगे अजय இந்த கேம் انا அவ்ளோ ஹிட்னா ஆகல இட்ஸ் ஆவரேஜ் ஹிட்னா சொல்லணும். ஏய் என்னடா எங்க குச்சல் செத்து போயிரற? ஓகே இங்க இருக்கு. ஓ ஓ தெரிங்க இவனுக்கு ஏதாச்சும் பவர் போடலாமா? இல்ல இதுலயே எல்லாம் போயிடுவானே போல. போடா. ஏய் कील अपना निकलने में रेंच है ना 80% आई डर 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 आई मोर सत्य में नहीं इतना कुछ कर पाए थे ना यंगे है पौनो निकलना आगे पौन मटिया ओके ये तो संभव ना हो नला तेरी दे नला मटिया वेट करना ओके अंदर चिन्ह नहीं रहा ओके इधर फोटो स्कॉटियर स्कॉटियर कौन सा चे कब होंगे ना संभव ना लड़ाई के दिन पे That's the creature Razia warned me about. What's it doing? Something bad. ओके इंगे एक क्रीचर अंदर की नड़ा जो रटाश रटाश रखा ओके इंगे रटाश Okay, Rattash and the creature and the Odapoy is a very Kasakasan regarding we go only give a power polling and do not power pola. Okay, then about Netherla is not a power there. Okay, then the firepower and again. Okay, we only arrange some layer on an exchange is there, fire and again. We are attached and there our furry creature on a beautiful day. Kundona, they put it pandan with a powerful for Rattash. But Rattash and a Sachron and era, Papa, Matuan and era Rattash. Poche, poche. I enna move for a try panna, even a penitraga. What up? Okay, Gali Aita. Okay, now I put pop on Malada Valin Nanira. Punjana Mangirka and the resources right to it will help us when Ilmailena rewind and Namura. That's funny. The picture Lana Namakunja bar and Lati full pen to pick on health baron. I'm last of us here. Kandi Panter going. I change in the video. I edit and laugh. இன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிரேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா انا பிரின்ஸ் ஆஃப் பீஷா ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு சோ எவ்வளவு சீக்கிரம் என்னால அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்ணா தான் ட்ரை பண்ணுவேனா ஒரே நிமிஷம் ஓகே கண்டினியூ பண்ணலாம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடுவுல வேற ஒண்ணும் இல்ல Okay, in the defense system nallada irukku ana idu vandu oru eppadi solradhu evlo years old game therliye anik sonnala ungalku na anik date correct ah sonna enak marandiruchu 10 year old game correct 10 year old game enak correct ah 10 varsham na 2010 la release ana game so 10 year old game na varante irukalaam thonu oru gamer ah neenga experience panninga ungalku puriyum na yen solran so nice one Okay. Anacha, put the kitania. Did he in another way? Can I be in the city? Can I put la? What up? எனக்கு இருக்கறதுல வந்து காம்பாட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு தெரிஞ்சது வந்து சான்ஸ் ஆஃப் டைம் தான் நினைக்கிறேன் ஏனா இது இப்போ வந்து இதுல எல்லாம் வந்து அந்த சாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் ஆகிக்குதுல அது அப்படி கலெக்ட் ஆகாது நம்ம ஒருத்தன் அடிச்சோம்னா அந்த பர்టిక్యులர் ஸ்டேஜ்ல அவன் பிளட் கம்மியா இருக்கும்போது தான் நம்மால அந்த சாண்ட் கலெக்ட் பண்ண முடியும் இல்லனா நம்மால அந்த சாண்ட வந்து கலெக்ட் பண்ண முடியாது சோ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் மத்தபடி எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் இந்த கேம்ல வந்து ஜஸ்ட் கிளிக் தான் எல்லாமே சொல்லணும் நீங்க மவுஸை எப்படி சொல்றது Left button அடிச்சிட்டே இருந்தா போதும் வேற ஒண்ணும் பெருசா பண்ணனும் தேவையில்ல பட் அது காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதுல ஏதாச்சும் அது மாதிரி கொஞ்சம் டிஃபரண்டா கொண்டு வந்திருக்கலாம் இந்த கேம்ல எல்லாமே சூப்பரா இருக்கும் காம்பாட் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் போரா இருக்கும் என்ன அடிச்ச மாதிரியே அடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா மாசிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம் பாப்போம் என்னடா இது இன்னைக்கு எப்படா போறது ஓகே இப்போ போய் பாப்போம் நீ தலியே குளிச்சுறோம் انا துணியை குளிக்காம கீழ வந்து மர்கிய ஆனல ஆயிடுவான் இந்த ஸ்டாச்சு இருக்கும் போல எங்க அடிச்சிட்டு போயிரோம் பிரின்ஸோட அப்பான்னு சொல்றாருல एक्चुअली பிரின்ஸோட அப்பா வந்து தூத்ரோன்ஸ்ல காமிப்பாங்க அதுல அவர் இறந்துருவாரு எங்க தூத்ரோன்ஸ்ல தான் அவர் இறந்துருவாரு Sands of Time ला उरुवारे Sands of Time ला काइम पाँगा Two Thrones ला रंधरुवारे Warrior region लांजे एक core story मुटना काइम पाँगा एक episode आजे इंगड़ा door इंगड़ा वो door इंगिर का एक Warrior region लांजे Prince of Persia ना येन्ना अंदा sand अंदा नम्मा चुम्मा अंगोर यार यूसेंडर ला அந்த ரீவைண்ட் மெக்கானிசம் அந்த சாண்டை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க கேம்ல. அது எப்படி உருவாச்சு, யார் அது கொண்டு வந்தா, அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வாரியர் ரீஜன் வச்சிருப்பாங்க. ஸ்டோரி அந்த ஸ்டோரி பிளாட் ஆக்சுவலி நல்லா இருக்கும். வாரியர் ரீஜன் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிரின்ஸ் ஆஃப் பேஷியா நான் சொல்லுவேன். நான் டூ த்ரோன்ஸ் கூட முடிச்சிட்டேன், ஆனால் என்னால் வாரியர் ரீஜன் முடிக்கவே முடியல. ஓகே, இந்த கிரியேட்டர் வேற वीडियो करेक्टा वरनों ना ऐना ஒரு எப்பமே வந்து இந்த PC ல எல்லாம் பண்றேன்னா ஒரு சேவ் எடுத்து வச்சுக்குவேன். ஆஃப்லைன்ல ரெக்கார்ட் பண்றனால நான் ஒரு சேவ் எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு ரெக்கார்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏனா இந்த ரெக்கார்டிங் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருச்சுனா கூட நான் சேவ் வந்து கேம் திருப்பி ஏறனால அந்த இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன். நான் இல்ல சேவ் கூட எடுத்து வைக்க மாட்டேன். பாப்போம் வேற எடிட் பண்ணுவேன். வாங்கடா 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 இது என்னது இது ஐயா இது என்ன ஆர்மர் போலையே இது எனக்கு பிடிக்காது மிக்கவரு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு இது பட் இட் வில் ஹெல்ப் கொஞ்சம் பிளட் வந்து லோவாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க போலாம் நம்ம இன்னைக்கு அந்த அந்த எப்படி அந்த கிரியேச்சரை போட முடியுதான்னு போவோம் அந்த கிரியேச்சரோட எண்டிங் வைக்கலாம் இப்போ டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிரியேச்சர் வந்துச்சுன்னா அதோட எண்டிங் வச்சிடலாம் என்னமா அந்த கிரியேச்சர் இருக்க மாதிரி சவுண்ட் எல்லாம் பயங்கரமா விட்டுருக்கு அது அது அடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நல்லா பக்காட்டா இருக்கு ஐயா தெரியாம விட்டுட்டேன் சாரி அச்சா ஓகே நம்மகிட்ட ஒரே ஒரு ரீவைண்ட் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அசால்ட்டாக விளாடக்கூடாது நான் அசால்ட்டாக விளாண்டுருக்கேன் அவளை எத்தனை டைம் விளாண்ட கேம் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக விளாண்டுருக்கேன் ஆனால் உஷாராக விளாட்ணும் ஏன்னா ஒரே ஒரு ரீவைண்ட் தான் இருக்குது மரியாதம்னா எங்கேருந்து வரும்னே தெரியாது இந்த கேம்லலாம் கொஞ்சம் அந்த செக் பாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும் எங்கேருந்து வருவோன்னே தெரியாது இதில் கூட பரவாயில்ல அந்த டூ த்ரோன்ஸ்லாம் நான் அழுதுட்டு இருப்பேன் சேவே வரலன்ட்டு ஓகே ஓகே கீழே விழுந்துருவோம் நினைக்கிறேன் அப்பாடி ஒரு பாஸ் ஃபைட்டோடய இந்த வீடியோ என் பண்ணலாம் போலைய நல்லா ஒரு கொடுத்த குட்டி தான் மாட்டியிருக்கு அடிக்கிறதுக்குன்னு அடிச்சு போட்டு தாக்கிடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவர் காமிக்கிறேன் 4 ஓகே இருக்கிறா வா 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 4 இந்த பவர் தான் இருக்குல்ல எனக்கு பிடிச்ச பவர் சாவு இதில் வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அது வீக்காக அது சாண்ட் ஆகிறது தெரியும் பாருங்க ஓகே நான் டாச் பண்ணிடுவேன் ஏதோ குறைகிறானே இல்லை ஓகே போ 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 இத்தனோட பிளட் இருக்கு ஐயோ ஓகே காலி என்ன இவ்வளோ சீன் கொடுத்தீங்க சப்புன்னு முடிஞ்சிச்சு நான் கூட ஏதோ லேட்டாக நினச்சேன் சப்புன்னு போட்டு தள்ளிட்டானே ஓகே நம்ம வந்து இதுலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் பார்ட் 3 வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகாது ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பார்ட் 3 வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு அது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அதை பண்ண மாதிரி இருக்கும் வீடியோ ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ பண்ணுறான் தமிழ் ஸ்டோரி கேம்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 4 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக குறைஞ்சிடுறாங்க ஆனால் அது 4 திருப்பி ஏறக்கு பல வருடங்கள் ஆயிடுது ओके ना इनकी लास्ट ऑफ अस लाइव இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ இப்பவே நான் அப்லோட் பண்ணிடுவேன் இப்போ எடுத்தேனே நான் लास्ट ऑफ अस ல வந்து பண்றேன் நன்றி வணக்கம்